அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறதே ரொம்ப விசேஷமான நாள் தான் அதிலும் இந்த ஐப்பசி ஒன்று அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாள் திறந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க மூணுலேயும் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக தான் இருக்கும் ஆனால் அதிக அளவு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த மூணில் எது உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பா அது ஒன்றையாவது நீங்க செஞ்சு மாதத்தின் முதல் நாள் செய்யறது வந்து அற்புதமான பலங்களை அந்த மாதம் முழுவதுமே ஈட்டு தரும் வந்து சொல்லுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது தேவையில்லை அற்புதமான பணவரவு ஈர்த்து தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மாதிரி சேர்க்கை அமையறதே வந்து பெரிய விஷயம் யாருமே வந்துட்டு விடாதீங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமானது நம்மளுடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி கொண்டது மேலும் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறவே இல்லை சொல்லி இல்லையா அந்த வேண்டுதலை கூட இப்போ நான் சொல்கிற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நிறைவேறிய தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அதே போல் செல்வ செழிப்பு வந்து அதிக அளவில் வந்து உண்டாகும்னு சொல்லலாம் ஸோ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து நிறைய வேண்டுதல் வச்சும் நடக்கவே இல்லை எத்தனை பிரார்த்தனை பண்ணியும் இன்னும் பழிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் இது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு பூஜையறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி ஒரு முறையும் சொல்லுவேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறையும் வந்து சொல்லுவேன் அதனால் இந்த வீடியோ வந்து காமனாக தான் இருக்க போகுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சூழ்நிலைக்கு எது வந்து ஒத்து வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடி போதுங்க இந்த ஒரு செடியை நீங்கள் இன்றைக்கி கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய செடிகள்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்கு வெற்றிலை துளசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டே போகலாம் வில்வ மரமும் சேர்த்து தான் சொல்றேன் ஆனால் இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீதையிடமே வந்துட்டு வரம் வாங்கிய ஒரு செடி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சீதா பிராட்டி வந்து அசோகவனத்தில் இருக்கும்போது இந்த மருதாணி செடிக்கு ஒரு வரம் கொடுத்துருந்தாங்களாம் உன்னை கையில வச்சுக்கிட்டு யார் வந்து என்ன கேட்டாலும் கட்டாயம் வந்து நீ நிறைவேற்றி தரணும் அதன்படி மருதாணி செடியை வந்து கையில வச்சுக்கிட்டு வேண்டுனாலும் சரி அந்த விதைகளை நம்ம கையில வச்சுட்டு வழிபாடு செஞ்சாலும் சரி கட்டாயம் வந்து அந்த கோரிக்கையானது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி அவசியம் வந்து நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இப்போ அந்த செடியை பார்த்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய ஒரு கிளைய கூட நீங்கள் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் உடச்சிட்டு வரலாம் இல்லைனா அந்த இலைகளையோ அல்லது பூக்களையோ இல்லை கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய விதைகளையோ வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டு வரலாம் இப்போ நமக்கு அதனுடைய டோட்டல் பார்ட்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அந்த குச்சி கூட நமக்கு இன்னைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி செடியும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படிங்கும்போது நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த மருதாணி பூ வந்து காஞ்ச நிலையில் இருக்கும் அது கூட கிடைக்கும் அது நமக்கு யூஸ்ஃபுல் தான் மேடம் அந்த விதைகளும் அங்கே வந்து கிடைக்கும் அப்படி கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க அடுத்து மாலை ஆறு மணிக்கு மேலேயும் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளேயும் அதாவது இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ பூஜை அறியில் ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டை சுத்தம் பண்ணி சுற்றிலையும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க முன்னாடியே வந்துட்டு நீங்கள் இதை கழுவி அந்த ஈரமெல்லாம் போக உலர்த்தி வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இல்லைன்னா தண்ணீரில் கழுவாமல் சும்மா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ இந்த கைப்பிடி மருதாணி இலையும் அந்த இலையில் அந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் பரப்பி வச்சுருங்க அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சிறு துண்டு பச்சை கற்பூரம் சில்லறை காசுகள் ஒரு நாலு அஞ்சோ இந்த மாதிரி வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ நடுவில் வந்துட்டு மண்ணகல் வந்து நம்ம ஏற்றணும் இப்போ ஏற்கனவே வீட்டில் மண்ணகல் விளக்கு வச்சிருந்தீங்கன்னா அதையவே எடுத்துகிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டுட்டு நெய் ஊற்றி இந்த தீபம் வந்து ஏற்றுங்க அவசியம் வந்து நெய் தீபமாக தான் ஏற்றணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க இப்படி தீபம் எரியும் போதே உங்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் மருதாணி இலைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதில் ஒன்று ஒன்றாவோ இல்லை உங்கள் கைக்கு வர மாதிரியோ ஏதோ ஒரு ஒன்று எடுத்து நீங்கள் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரினுடைய சக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த மருதாணி தீபம் ஏற்றுனதுனாலேயே உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறிடும் அது பண கஷ்டமாக இருந்தாலும் சரி நிறைவேறாத கோரிக்கையாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சிறப்பா நீங்க இந்த மருதாணி இலைகளாலேயே மகாலட்சுமி தாயாருக்கு வந்துட்டு நீங்க அர்ச்சனை செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதை விட ஒரு உயர்ந்த ஒரு பரிகாரம் இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பலம் தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மாதிரி அர்ச்சனை செஞ்ச பிறகு அந்த மருதாணி இலைகளெல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம அர்ச்சனை பண்ண அந்த இலை அப்புறம் இந்த தட்டில் போட்டு வச்ச இந்த இலை இதெல்லாம் இதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் அரைச்சி உங்களுடைய கையில் வச்சுக்கிறது உங்களுடைய கோரிக்கையை வந்து சீக்கிரம் நிறைவேற்றி தரும் இல்லை எங்களுக்கு இலையே கொஞ்சமாக தான் கிடச்சிது இதை வந்து அரைச்சி கையில் வச்சுக்கிற அளவுக்கெல்லாம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம அந்த விளக்குக்கு வச்சோம் பாருங்க கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் காசு மருதாணி இலை இதெல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட நம்ம அந்த அர்ச்சனை பண்ண அந்த மருதாணி அலைகளையும் சேர்த்து ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளை நிறங்கிறது சுக்கரனுக்கு உரியது இப்போ அதுல இந்த பொருட்களை எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க இது வந்து விளக்கு குளிர்ந்ததுக்கு அப்புறமா வந்து பண்ணுங்க சரிங்களா விளக்கு எரியுற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் நெய்யெல்லாம் அப்புறம் நம்ம அந்த விளக்கு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா இந்த மூட்டையை வந்து நீங்கள் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இப்போ நீங்கள் அதை உங்களுடைய பூஜை அறியிலே வைக்கிறதோ இல்லை நிலைவாசலில் கட்டி வைக்கிறதோ அல்லது பீரோல வைக்கிறதோ இந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் அற்புதமான பண வரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணி இலையெல்லாம் காஞ்சி தான் போயிருக்கும் அழுகியெல்லாம் போயிருக்காது அதில் நம்ம காசுகளெல்லாம் போட்டுச்சிருந்தோம் இல்லையா அந்த காசுகளை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற பொருட்களை வந்துட்டு நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டுவீங்க பாருங்கள் அதில் போட்டு வீடு முழுவதும் வந்துட்டு நீங்கள் காட்டிடலாம் அற்புதமான பணவரவு ஏற்படும் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையுமே வந்து நீங்கிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஒருவேளை உங்களுக்கு மருதாணி இலை கிடைக்கல ஆனால் விதைகள் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் எப்படி மருதாணி இலை தீபம் ஏற்ற சொன்னேன் அதே மாதிரி அந்த விதைகளோட சேர்த்து இந்த பச்சைக்கருப்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க இதே போல் அந்த விதைகளால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் விதைகளையே மூட்டையாக கட்டி பீரோவில் வந்து வைங்க அடுத்து மருதாணி பூக்கள் கிடச்சிச்சுனாலும் இதே ப்ராசஸ் தான் மொத்தத்தில் இலை விதை பூ இந்த மூணு கிடச்சாலும் ஒரே மாதிரி ப்ராசஸ் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்கள் கண் கூடவே வந்து பார்ப்பீங்க அது இந்த ஐபசி ஒன்று வெள்ளியும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க அதனால் யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ எங்களுக்கு மருதாணி இலையும் கிடைக்கல விதையும் கிடைக்கல ஒரே ஒரு குச்சி மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குச்சியை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக்கிட்டு அதை கொண்டு வந்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் வந்து வச்சுருங்க அதுவே போதும் ஏன்னா அந்த குச்சிக்கே அந்த பலன் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அரியல உட்காந்து செய்யுங்கன்னு சொன்னேன் இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் பூஜை அறியில் போயிட்டு தீபம் மட்டும் ஏற்றாமல் வெளியில் ஹாலில் உட்காந்துட்டு இதே பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க தீபமேட்டான் மற்றதெல்லாம் நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு ஒரு துணியை விரித்து வச்சு அதில் வச்சு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு இப்போ காலையில் கூட நான் ஒரு சிம்பல் வந்து இன்னைக்கு உள்ளங்கையில் வரைய சொல்லியிருந்தேன் அந்த சிம்பிளை உங்களுடைய உள்ளங்கையில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த மூட்டையை வச்சு நல்லா வந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க மனசுக்குள்ளேயே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக்கு வந்து சொல்லுங்கள் நல்ல எனர்ஜைஸ் ஆன பிறகு இந்த மோட்டையை நீங்கள் நான் சொன்ன இடங்களில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுடுங்க அது என்ன சிம்பிள் எப்படி வரையணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கு நான் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எப்போதுமே மாதத்தின் முதல் தேதி அந்த சிம்பிளை நம்மளுடைய கையில் வரைஞ்சிக்கிட்டாலே நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால் மிஸ் பண்ணிட்டாமல் அந்த வீடியோவும் பார்த்து அந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த மோட்டையை வச்சு நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்